பைனாப்பிளில் ஏன் விதைலன்னு என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன்னா பைனாப்பிள்ளை விவசாயம் பண்ணுறவங்க ஒரே வகையான பைனாப்பிள் வகையை தான் விவசாயம் பண்ணுவாங்களே தவிர ரெண்டு வகையான பைனாப்பிள் வகைகளை விவசாயம் பண்ணுறது கிடையாது இப்போ பைனாப்பிள்கள் ஒரே வகையான பைனாப்பிள்களுக்கு நடுவில் மகரந்த சேர்க்கை நடைபெறுதுன்னா அதனால அந்த பைனாப்பிள்கள்ல விதை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் ரெண்டு வகையான பைனாப்பிள்களை நம்ம விவசாயம் செய்யறோன்னா அதன் மூலமா விதைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பைனாப்பிள்கள்ல விதை இருந்தால் மக்கள் அதை வாங்க மாட்டாங்கங்கிறதுக்காக விவசாயிகள் எப்போதுமே ரெண்டு வகையான பைனாப்பிள்களை ஒரே நேரத்தில் விவசாயம் பண்ணுறது கிடையாது